வணக்கம், நான் தான் உங்கள் தீபன். இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜேடர்பாளையம் அப்படிங்கிற ஒரு பிளேஸுங்க, இங்கேருந்து திருச்செங்கோட்டிலேருந்து ஜேடர்பாளையம் போகிறோம். பக்கம் தான் இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர், அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா ஒரு 60 கிலோமீட்டர் வருங்க, அவ்வளோதான். அந்த இடத்துல வந்து ஒரு அணைக்கட்டு இருக்குது, அங்கே தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். அந்த இடம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ அதுக்கு தான் இன்றைக்கி வந்து நம்ம போயிட்டுருக்கோம். சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். சரி, ஓகே, வாங்க பார்க்கலாம். ஓகேங்க, போகலாம். இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அதாவது ஹெட்செட் மைக்கை வச்சு நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஹெட்செட் மைக் வந்து கொஞ்சம் செட் ஆகலைங்க, ஆடியோ சவுண்டு தான் கேட்குது. அதனால தான் சரின்ட்டு மைக்கு நம்ம மைக்கே வாங்கிட்டாச்சு. ஸோ நம்ம மைக்கை எடுத்துகிட்டு தான் போகிறோம். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் ஃபோனில் ரெக்கார்டர் வந்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து வீடியோ எடுக்கிறேங்க. கடைசியாக அதை ரெண்டையும் மெர்ஜ் பண்ணிக்கணும். ஸோ அப்படி தான் பண்ணும், வேறு வழி இல்லை. என்ன ஃபோனு தான் விழுந்துருமான்ட்டு கொஞ்சம் பயமாக இருக்குது, மற்றபடி வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ மணி பார்த்திங்கன்னா 1:50, ஸோ 1:49 ஆகுது. இப்போ நம்ம அங்கே போக கிட்டத்தட்ட 1/2 hour ஆயிரும், 1/2 hour மேலே ஆகும். ஏன்னா பொறுமையாக தான் போகிறோம். ஓ, ஆம்புலன்ஸ் வருது. இதோட பார்த்திங்கன்னா 2வது ஆம்புலன்ஸுங்க. டிராஃபிக்காக இருக்குது இன்றைக்கி மண்டே. இப்போ வந்து என்ன பைக் வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராயல் என்ஃபீல்ட் மீட்டியர் 350. நீங்கள் வந்து அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா, நான் மேலே ஐ கார்டில் உங்களுக்கு வந்து லிங்க் தரேன். ஸோ நீங்கள் வந்து அந்த வீடியோ பார்க்கலாம். நம்ம வந்து லெஃப்டில் போகிறோம். அவ்வளோதாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, இது எங்கே போகுது அப்படின்னா வேலூருங்க. வேலூர்னா ராயவேலூர் இல்லை, பரமத்தி வேலூர். ஸோ இங்கே ஒரு வேலூர் இருக்குது. ஸோ அந்த வேலூர் தான், அந்த ரோடு தான். போகிற வழியில் நம்ம வந்து ரைட்டில் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். நீங்களும் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இதுவும் இன்னொரு பிளான் என்ன அப்படின்னா, இப்போ கொல்லிமலை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருந்தேன், பட் லேட் ஆயிடுச்சு. சரி, ஓகே, கொல்லிமலை இன்னொரு நாள் போயிட்டு விளாக் எடுத்து போடுவோம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம கொல்லிமலை விளாக் போட்டிருக்கோம். பட் அப்போ என்ன ஆச்சுன்னா, லாக்டவுன் டைமில் போனனால நமக்கு எதுவுமே ஓப்பனில். ஸோ அங்கே இருக்கிற ஆகாயங்கையும் பார்க்க முடியல. அப்புறம் மாசிலா ஃபால்ஸ் இருக்குது, மாசிலா அருவின்னு சொல்லிட்டு ஒரு அருவி இருக்குது, அதுவுமே பார்க்க முடியல. அதனால் நம்ம வந்து இன்னொரு நாள் வந்து அங்கே போயிட்டு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஒரு நாள் போதும். ஏன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 90 கிலோமீட்டர் பக்கம் வரும். ஸோ ஒரு நாள் போதும். காலையில் நேரமாக கிளம்பினோம்னா ஒரு நாளில் முடிஞ்சளவுக்கு அங்கே இருக்கிற மெயினான பிளேஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து காட்டிகிட்டு வர முடியும். அதனால் ஒரு நாள் போதுங்கிறனால அது இன்னொரு நாள் நேரமாக கிளம்பலாம் அப்படின்ட்டு விட்டாச்சுங்க. கொஞ்சம் தூரம் போனோம்னா நமக்கு ரோடு பிரியும். அந்த இடத்துல இருந்தால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வில்லேஜ் வியூ உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் ரோடும் பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும், ட்ரைவ் பண்ணவும் நல்லாயிருக்கும். நாங்களாம் ஃபஸ்ட்டு இப்போனா நாங்களாம் பைக் ஓட்டின புதுசில் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரோடு அப்படின்னா வந்து ஜேடர்பாளையம் ரோடு தான். அதாவது அங்கே தான் இப்போ போயிட்டுருக்கோம், அந்த டேம் ரோடு தான். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ரோடு நல்லா தாராளமாக இருக்குங்க. ஓரளவுக்கு இந்த அளவுக்கு வந்து ரோடு பெருசாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரோடு அவ்வளோக்கா வண்டி வராது, ரோடு நல்லா புதுசாக இருக்கும். அதனால் நல்லா வண்டி ஓட்டி கற்றுக்கிறதுக்கெல்லாம் அந்த ரோட்டில் போய் வண்டி ஓட்டி கற்றுப்போம், நல்லாயிருக்கும். அதே மாதிரி கார் ஓட்டி கற்றுக்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இடத்துல தான் போய் கார் ஓட்டிலாம் கற்றுக்குவோம். ஸோ அந்த ரோட்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கா ஆள் நடமாட்டம் இல்லாத ரோடு, அதனால் நல்லாயிருக்கும், நேச்சராகவும் இருக்கும்னு வைங்களே. அதுக்காக தான் நீங்கள் வந்து அங்கே போகலாம். ஏன்னா நமக்கு பக்கமாக இருக்கும். ஸோ டைம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இப்போ மணி 2 ஆக போகுது, 1:54. ஸோ இதுக்கு மேலே நம்ம கொல்லிமலை போயிட்டு லாக் எடுத்துகிட்டு வரதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா டைமிங் செட் ஆகாது. அதனால் ஓகே, பக்கத்தில் இருக்கிறத ஃபஸ்ட்டு கவர் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் கொஞ்சம் லாங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு தாங்க இப்போ நம்ம அங்கே போயிட்டுருக்கோம். சரி, ஓகே, நம்ம பெட்ரோல் அடிச்சுட்டு போயிடுவோம். பெட்ரோல் வில 103 ரூபாங்க, 103 ரூபா 35 காசு. ஸோ 104 ரூபா ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாளில் 200 வந்துடும் நினைக்கிறேன். வெயில் பயங்கரமாக இருக்குது. காலையிலேருந்து வெயிலும் இல்லாமல் இப்போ திடீர்னு வெயிலுங்க. பரமத்தி 26 கிலோமீட்டர், அதான் பரமத்தி ஏழு சொன்னாலே, அங்கே கரூர் 56 கிலோமீட்டர், மதுரை 166 கிலோமீட்டருங்க. இந்த ரோடே அங்கே தான் போகுது. ரோடு பாருங்கள் எப்படி இருக்குன்னு, அதே மாதிரி இந்த இடம்லாம் பாருங்கள். ஸோ இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவ்வளோக்கா வந்து வண்டி இருக்காது, ரோடும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இடம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் பார்க்க. இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ரீனரியாக தாங்க இருக்கும், ஃபுல்லாக பச்சை பசியாக தான் இருக்கும்.
பிளான் அப்படின்னா அடுத்தடுத்து கொல்லிமலை ஒரு விளாக் இருக்கும் அண்டு ஏற்காடு ஒரு விளாக் பண்ணுற மாதிரி ஒரு பிளான். ஆல்ரெடி ஏற்காடு விளாக்கும் பண்ணியிருக்கேன், கொல்லிமலை விளாக்கும் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா லாக்டவுன் டைமில் போனனால மேக்ஸிமம் ஓப்பன் இல்லைங்க. கொல்லிமலை சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சில மெயினான ஃபால்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு, ஸோ அது உங்களுக்கு காட்ட முடியல வீடியோவில். அப்போ அதனால் பைக்கும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்மளுக்கு ஹில்ஸ் ஏறலை, ஸோ இப்போ வந்து ஹில்ஸ் ஏற்றுறோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொல்லிமலை தான் ஃபஸ்ட் ஏற்றலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான். பார்ப்போம் கொல்லிமலை ஏற்காடான்னு தெரியல, எங்கே ஃபஸ்ட்டு விளாக் பண்ணுறோமோ கண்டிப்பாக அங்கே பண்ணிடலாம். அதே மாதிரி ஏற்காடு பார்த்தீங்கன்னா பைக்கில் தான் போயிருப்பேன், பைக் ரைடு தான் போயிருப்பேன் ஜிக்ஸரில். இருந்தாலும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கீழே ஃபால்ஸ் ஒன்று இருக்கும், அந்த ஃபால்ஸை நான் வந்து எடுக்க முடியலைங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் க்ளோஸ்டு, அதனால் வீடியோ எடுக்க முடியல. அந்த சுற்றி இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் பிளேஸ் மட்டும் தான் என்னால் கவர் பண்ண முடிஞ்சு, அதுவும் ஒரே நாளில். அதனால் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஏற்காடு போயிட்டு ஆல்ரெடி எடுத்த வீடியோவிலேருந்து, அதாவது ஆல்ரெடி எடுத்துருப்போம் இல்லையா பிளேஸ், ஸோ அந்த பிளேஸ் எல்லாம் விட்டுட்டு மறுபடியும் பார்க்காத பிளேஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து காட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் இப்போதைக்கு ரெண்டு பிளான் இருக்குது, கொல்லிமலை ஒன்று, ஏற்காடு ஒன்று. ஸோ ரெண்டுமே முடிஞ்ச அளவுக்கு மெயினான பிளேஸ் எல்லாமே காட்டிடலாம் அப்படிங்கிற ஐடியாங்க, அதுக்கு தான் பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் அதுவும் போயிடலாம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அதுதான் பார்க்க முடியும். சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சித்தாளந்தூர் வந்துட்டோம். இது வந்து திருச்செங்கோட்லேருந்து 10 கிலோமீட்டர். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சித்தாளந்தூர். ஸோ இது வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு வில்லேஜான ஏரியான்னு வைங்களேன். மெயினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்கும், அங்கேருந்து பார்த்தீங்கன்னா லெஃப்டில் உள்ளே போவோம். ஸோ அந்த ரோட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து வில்லேஜ், என்ன சொல்கிறது, வில்லேஜ் தான். இப்போ ரெண்டு காட்டுது இதில் பார்த்தீங்கன்னா, ஒன்று 57 காட்டுது, இதில் இது ஒரிஜினல் டைம்னு எனக்கு தெரியலிங்க. மேபி இதுதான் ஒரிஜினல் டைமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம செட் பண்ணுறது, ஸோ இது வந்து டிலே ஆகிருக்கும், பட் இது ஒரிஜினல் டைம் தான் நினைக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் டிஃப்ரென்ஸ் ஆகுதுங்க, வேறு ஒன்றும் இல்லை. நேராக போனால் வேலூர், பரமத்தியலூர் சொன்னோம் இல்லையா, ஸோ பரமத்தியலூர், கரூர், மதுரை, திண்டுக்கல் எல்லா லைனும் பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் ஹைவேஸ் போய் ஜாயின் ஆகும். இப்போ நம்ம ரைட் சைடு போக போகிறோம், ஜாட்டர்பாளையம் 21 கிலோமீட்டர். ஸோ மேலே இருக்கும், நம்ம ரைட் சைடு தான் திரும்ப போகிறோம், திரும்பிட்டோம். இப்போ நம்ம இதில் தாங்க நேராக போக போகிறோம், நேர் ரோடு உங்களுக்கு ஜாட்டர்பாளையங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் வரும், திருச்செங்கோட்டிலேருந்து சித்தாளந்தூர் ஒரு 10 கிலோமீட்டர், ஆல்மோஸ்ட் மொத்தம் எல்லாம் சேர்த்து 30 கிலோமீட்டருங்க. ஸோ சொன்னோம் இல்லையா, இங்கேருந்தே பாருங்கள் ரோடு நல்லாயிருக்கும், வண்டி அவ்வளோக்கா வராது, ரொம்ப ரேரு, உங்களுக்கு போகிற வழியெல்லாம் இப்படி தான் இருக்கும். ஸோ எல்லாம் காடு அந்த மாதிரி தான் இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ எல்லாம் அப்படியே பச்சை பச்சையேன்னு, அப்படியே ஒரு வில்லேஜ் ரைடுங்க. தட்டான்லாம் பறக்குது, தட்டாம்பூச்சி சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் பறக்குது. அப்போலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, தட்டாம்பூச்சி பறந்தால் மழை வரும் அப்படின்ட்டு, அந்த மாதிரி பறக்குது. பார்ப்போம் போயிட்டு ரிட்டர்ன் வரத்துக்குள்ளே மழை வருமானு, பட் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் மழை வர மாதிரி தெரியல, வெயில் தான் அடிக்குது. இருந்தாலும் இங்கே உள்ளே வந்தனே தெரியல. சோழசிராமணி பார்த்திங்கன்னா 9 கிலோமீட்டருக்கு, சோழசிராமணியில் ஒரு பேரேஜ் இருக்குது, நான் அதுவும் உங்களுக்கு காட்டுறேன். இன்றைக்கி வந்து திங்கள், ஸோ நாளைக்கே உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வர மாதிரி நான் ட்ரை பண்ணுறேங்க. முடிஞ்சளவுக்கு எப்படியோ ஒன்று எடிட் பண்ணி நாளைக்கு உங்களுக்கு, டியூஸ்டே நாளைக்கு உங்களுக்கு வர மாதிரி நான் ட்ரை பண்ணி நாளைக்கு அப்லோட் பண்ணிடுறேன் கண்டிப்பாக. நாளைக்கு உங்கள் கண்ணில் பற்றுவோம் நம்ம வீடியோ. அப்படி வரல அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லுங்க. மாங்காத்தோப்புலாம் இருக்குது இந்த பக்கம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, மாங்காத்தோப்பு இந்த பக்கம் வந்து குச்சிக்கிழங்குன்னு நினைக்கிறேன், இது ஏதோ போட்டிருக்காங்க என்னன்னு தெரியல எனக்கும். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விவசாயம் தாங்க இந்த பக்கம் ஃபுல்லாக. ஸோ நல்லா தண்ணி ஒரு சில டைம் அதிகமாக வரும், ஒரு சில டைம் இருக்காது. இன்றைக்கி அலோவ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும். ஏன்னா லாக்டவுனுக்கு அப்புறம் இன்னும் நான் போகல, லாக்டவுனுக்கு முன்னாடி போனது, அதுக்கப்புறம் இன்னும் போகல. அதனால் இன்றைக்கி போனால் தான் தெரியும் நம்மளை அலோவ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்ட்டு. சரி போயிட்டு பார்ப்போம். ஃபேமிலியாக நீங்கள் வந்து பார்க்குறதுக்கும் இந்த இடம் நல்லாயிருக்கும், வந்து குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு போகலாம், மீன்லாம் இருக்கும், சாப்பிட்றோன்னா சாப்பிட்டு போகலாம், நல்லாயிருக்கும். இந்த பக்கம் பாருங்கள் ஃபுல்லாக ரோடு பாருங்கள் எப்படி இருக்குது. அண்ணா ஒரு சோழச்சிராமணி பார்த்திங்கன்னா 6 கிலோமீட்டர் தான் இருக்குது, அந்த இடத்துல பேரேஜ் இருக்குது ஒன்று, கண்டிப்பாக அந்த பேரேஜை நான் போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். மேடி டேமுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எதுவும் இல்லைங்க, சும்மா சின்ன சின்னதாக தண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி சின்ன சின்னதாக இருக்குது, அவ்வளோதான். மேட்டூர் டேம் விட்டோம் அப்படின்னா இந்த பக்கம் வேறு எந்த டேமுமே கிடையாது. இதுக்கப்புறம் நேராக பார்த்திங்கன்னா கல்லணை தான். ஸோ அது வரைக்கும் பெரிய டேம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது, சின்ன சின்ன பேரேஜ் அங்கங்கே நிறுத்தி கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி சேவிங்ஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஏற்றபோல இன்னும் 5 கிலோமீட்டர் தாங்க இருக்குது, பக்கமாக வந்தாச்சு. ஒரே டேக்கில் தான் இப்போ அங்கே வீடியோ நான் எடுக்க ஆரம்பிச்சது, என்ன வீடியோ ஸ்டாப் பண்ணல, ஒரே டேக்கில் தான் எடுத்துகிட்ருக்கேன் நான். உங்களுக்கு நீங்கள் பார்க்குறப்ப நான் உங்களுக்கு தேவையில்லாததெல்லாம் கட் பண்ணி எடுத்துருவேன். ஸோ உங்களுக்கு வந்து வீடியோ முடிஞ்சளவுக்கு ஷார்ட்டாக தான் கொடுப்பேன், கவலைப்படாதீங்க. கிட்டே அந்த பேரேஜ் காட்டிடுறேன் சொன்ன மாதிரி. இங்கே பாருங்க இங்கே கரும்பு தொப்புலாம் இருக்குது, இந்த பக்கம் ஃபுல்லாக ரோட்டை பார்க்குறதா இல்லை இந்த சைடில் பார்க்குறதானே தெரியலைங்க, ரெண்டையுமே பார்த்துக்கிட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். ஸோ நல்லாயிருக்கு பார்க்க, சொன்ன மாதிரி சோழசிராமணி 3 கிலோமீட்டர் இருக்குங்க இங்கேருந்து.
சொந்தபக்கம் பார்த்தீங்கன்னா கரும்பு தோப்பு, அந்த கிழங்கு எல்லாம் போட்டிருக்காங்க, கரும்பு இருக்குது, மாங்காய் மரம் இருக்குது, அப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் இதெல்லாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் என்னென்னு எனக்கு தெரியல, நெல்லுன்னு நினைக்கிறேன் இது அநேகமாக. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய போட்டு வச்சுருக்காங்க. தென்னை மரம் இருக்குது. உங்களுக்கு நேர் ரோடு தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஜாட்டுப்பாளையம் 10 கிலோமீட்டர், பள்ளிப்பாளையம் 24 கிலோமீட்டர் இருக்கு இல்லையா. ஸோ நீங்கள் வந்து இப்போ வந்து எங்கே கட் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு நம்ம கட் ஆகணும். ஸோ இந்த பக்கம் போயிட்டு அங்கே ஒரு ரூட் இருக்குது, அதில் போயிட்டு நம்ம சோழசிராமணி பார்த்து ரிட்டன் இதே ரூட்டில் ஜாயின்ட் ஆகி நம்ம வந்து ஜாட்டுப்பாளையம் போக போகிறோம். ஸோ இவ்வளோ தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இந்த ரோட்டில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பள்ளிப்பாளையம் ஈரோடு, ஸோ இந்த ரோடு வந்து ஜாயின்ட் ஆகும் உங்களுக்கு. கொஞ்சம் இதுவும் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் ரோட்டுக்குள்ளே தான் போகிற மாதிரி வரும். ஆனால் கொஞ்சம் ரிஸ்கான ரோடு, இந்த மாதிரி டேர்னிங்லாம் வந்து கட் எடுக்கக்கூடாது. ஸோ சைடு வாங்கக்கூடாது. எடுத்துகிட்டு இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் எடுக்கணும். ஸோ எந்த வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சோழசிராமணி டு பாசூர் கதவணை பாலம்னு இருக்கு இல்லையா. ஸோ இங்கே தான் நம்ம வந்து போய் பார்க்க போகிறோம். இது வந்து வேறு ஒரு ஊருக்கு போகிற வழி தாங்க இது. இதில் வந்து போயிட்டு நான் உங்களுக்கு அந்த பேரேஜை மட்டும் காட்டிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் ஆயிடுறேன். தண்ணி இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தண்ணி ஃபுல்லாக தான் இருக்குது. பட் எந்தளவுக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு தான் தெரியல. இங்கே எந்தளவுக்கு தண்ணி ஓப்பன் பண்ணியிருக்காங்களோ சேம் அதை பொறுத்து தான் ஜேட்டர்பாளையத்தில் வந்து நமக்கு தண்ணி இருக்கும். ஸோ ஓரளவுக்கு தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்கனால தண்ணி பிரச்சனை இருக்காது. ஜேட்டர்பாளையத்தில் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும், இந்த பேரேஜில் தான் இருக்கும். வண்டி மேலே விட்டுறலாமா? மேலே விடு. ஸோ மேலே விட்டாச்சு. இது ஒரு டைம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலம் கீழே வந்து அந்த காலம் இருக்கு இல்லையா, அதாவது கால் சொல்லுவாங்களே தூண், அந்த தூண் வந்து அடியில் அரிச்சிருச்சு. ஃபுல்லாக தண்ணியை அடிச்சுட்டு போயிருச்சு. இந்த இடம் தான் நினைக்கிறேன் சரியா, இந்த இடத்துல கீழே தான் வந்து தூண் இல்லை. ஸோ அந்த இடத்த வந்து இது பண்ணிட்டாங்க. சரி ஓகே, இங்கே நின்று நம்ம வந்து வீடியோ எடுப்போம். ஸோ இதாங்க நம்ம வந்த வழி. அங்கேருந்து பார்த்திங்கன்னா இப்படியே வந்து அது மேலே விட்டு இப்படி வந்துட்டோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா டோர் இருக்குது, இங்கே தான் இதுதான் பார்த்திங்கன்னா தண்ணி ஓப்பன் பண்ணி விடுறது. இந்த இடத்துல மீன் பிடிச்சிட்ருக்காங்க. ஸோ அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மீன் பிடிச்சிட்ருக்காங்க ரெண்டு இடத்துலையும். ஸோ மூணு இடத்துல மீன் பிடிக்கிறாங்க, அந்த பக்கம் நாலு இடத்துல பிடிக்கிறாங்க. இந்த தண்ணி அப்படியே நேராக பார்த்திங்கன்னா நமக்கு ஜேட்டர்பாளையம் வழியாக அப்படியே கரூருக்குள்ளே பூந்து, அதாவது வேலூர் அங்கே ஒரு பாலம் வரும். ஸோ அந்த பாலத்தில் பூந்து நமக்கு நேராக திருச்சி போகுது. திருச்சியிலேருந்து கல்லணை, ஸோ அந்த பக்கம் அப்படியே கடலில் கலந்துருது. இதுதான் பார்த்திங்கன்னா இந்த வழி. ஸோ இதுதான் அந்த பாலம். அங்கே ஒரு கதவு தான் பார்த்திங்கன்னா திறந்துருக்கு, அதுவும் லைட்டாக தான் திறந்துருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. ஒன்று தான் தண்ணி வருது அங்கே, ஒன்று தான் பார்த்தீங்கன்னா தண்ணி வருது. வேறு எந்த பக்கமும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று திறந்துருப்பாங்க போல். இந்த பக்கம் கொஞ்சம் தண்ணி வருது, லைட்டாக தான் திறந்துருக்காங்க அதுவும். ஸோ நம்ம வண்டி இங்கே இருக்குது. நம்ம வந்து வண்டியை ஃபஸ்ட்டு காட்டிடுவோம். வண்டி ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா. ஸோ வண்டியை காட்டிடுறேன். இப்போ வந்து நம்ம அந்த பக்கம் அதை போய் பார்க்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஃபுல்லாக மரம், இந்த பக்கம் ஃபுல்லாக மரம், இந்த பக்கம் வந்து கடல் மாதிரி இருக்குங்க பார்க்க. தண்ணி ஃபுல்லாக அப்படியே நிறுத்தி வச்சுருக்காங்க. ஸோ இப்படி பார்க்குறப்ப எட்டி பார்க்குறப்ப கொஞ்சம் பயமாக இருக்குது. இதுதான் பார்த்திங்கன்னா அந்த கதவு. ஸோ உங்களுக்கு கதவு தெரியும்னு நினைக்கிறேன். இதுதான் கதவு. இது வந்து இந்த ரோப் மூலியமாக தூக்குறாங்க. இது எந்தளவுக்கு தூக்குறாங்களோ அந்தளவுக்கு நமக்கு தண்ணி வந்து போகுது, அங்கே தெரியுது இல்லையா. ஸோ அந்த மலை தான் பார்த்திங்கன்னா பெருமாள் மலை, இறைமங்கலம். இறைமங்கலம் ஆறு அங்கே இருக்குது. ஸோ நமக்கு இந்த ரூட்டில் போனோம்னா அந்த இறைமங்கலம் பள்ளிப்பாளையம், ஸோ அந்த ரூட்லாம் பார்த்திங்கன்னா இந்த ரூட்டில் போவோங்க. சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த ரூட் நேர் ரோடு அப்படி போவோம். தண்ணி பாருங்கள் ஃபுல்லாக பயங்கரமாக சேவிங்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அப்பப்போ வேணுங்கிறப்போ கொஞ்சம் திறந்து விடுவாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பேரேஜ் யூஸ் பண்ணி நம்ம கொஞ்ச நாள் வந்து தண்ணியை வந்து கொஞ்ச நாள் சேவிங்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஏன்னா நம்மக்கிட்ட டேம் இல்லை, மேட்டூர் டேம் விட்டுட்டா வேறு எந்த டேமும் கிடையாது, நேராக கல்லணை தான். அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் நிறுத்தி அங்கங்கே பேரேஜ் கட்டி கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணி வைக்கிறாங்க. அவ்வளோதான், எங்கே எவ்வளோ தான் பண்ண முடியும் அப்படிங்கிறப்போ பண்ணி வச்சுட்டு பேலன்ஸ் திறந்துடுறாங்கங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஜேட்டர்பாளையம் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக ஒரு அணைக்கட்டு தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா கதவு பாலம், அது வந்து சும்மா ஒரு அணைக்கட்டு தான், வேறு ஒன்றும் கிடையாது. சரி ஓகே, இதுதான் பார்த்திங்கன்னா இந்த ரோப் மூலியமாக தாங்க தூக்குது. ஸோ இந்த ரோப் எந்தளவுக்கு தாங்கும்னு தெரியல எனக்கு போல் வீட்டை. கதவு பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசு இருக்குது, இந்த கதவு எந்தளவுக்கு தாங்கும்னு தெரியல. சரி ஓகேங்க, அப்படியே நம்ம வந்து சேட்டர்பாளையம் போயிடுவோம். அப்பா இறக்கியாச்சு, பின்னாடி வந்து எதுவும் வரல.